நாமத்தினால வந்திருக்க பிள்ளைகளை நாம் வாழ்த்தி வரவேற்கிறோம். அப்படியே இந்த 6வது மாதத்தில் இந்த முதல் நாள் அதிகாலை வேளையில் நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. கர்த்தருடைய புதிய கிருபையினால் கர்த்தர் நம்மை நிரப்பி வழிநடத்துகிறவராக இருப்பார். நன்றி அப்பா, ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிற ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறப்பா. எங்களை தாழ்த்தி உடைய திருக்கத்தில் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி அப்பா. இந்த 6வது மாதத்தில் முதல் நாள் அதிகாலை வேளையிலப்பா அப்பாவோட பார்த்து நேராக வரும்படியாக கொடுத்த கிருபைக்காக, சலாக்கியத்துக்காக ஸ்தோத்திர தகப்பனே, நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமீனப்பா. மாதங்களையும் ஆண்டுகளையும் அப்பா நன்மையினால் முடிசூட்டுகிறவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடா கொடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. கடந்த 5 மாதங்களாக தேவரீர் எங்களோடு கூட இருந்தீங்களே. முடிவிலகாத மகிமுள்ள பிரசனத்துக்காக கொடா கொடி ஸ்தோத்திரங்கள் அப்பா, கொடா கொடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஹல்லேலூயா. ஓரா கபா அதிகாலையில் தேடுகிற பிள்ளைகளப்பா கிருபையினால் அலங்கரிக்கிறவரே. ஹல்லேலூயா. இந்த காலவில்லப்பா கிருபையினால் அலங்கரிங்கப்பா. ஹல்லேலூயா. ஓ ரகபரி ஹரபா. அந்த பிள்ளை அப்படி துதியோடு காணப்படுவோம். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய கிருபையினால் நம்மை அலங்கரிக்கிறவராக இருப்பா. ஹல்லேலூயா. கிருபையினால் நம்மளை முடிசூட்டு தெய்வீக மகிமுள்ள பிரசனம் நம்மை மூடுகிறதாக இருக்கும். அல்லேலூயா. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்தல்வே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்தருவே இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிட தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிட தங்கிடுதே கிருபை. சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, என்னை இம்மட்டும் காத்தருவே இன்னும் தேவை கிருபை. ஹல்லேலூயா. இன்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலமாகாதது நிற்பது மோ கிருபை. நாங்கள் நிற்பது மோக்கிருபை. நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டே. நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டே. காத்து கொள்ள கிருபை, காத்து கொள்ள கிருபை.
கிருபை தாருமே தம் கிருபை தெரிந்தல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்தருவே இன்னும் தேவை கிருபை தாருமே தேவை கிருபை தாருமே தினமதிகாலையில் தேடும் போது கிருபை தினமதிகாலவெளிலமே தேடும் போது கிருபை மானம் தளர்ந்த சரீரத்திலும் மானம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே போதுமேவும் கிருபை தாருமே தம் கிருபை இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே நன்றியப்பா நன்றியோடு துதிக்கிறப்பா அப்படி இருக்கிறதெல்லாம் பிள்ளைங்களை எழுமி நின்று இன்னும் எனக்கு தேவைப்பா ஐந்து மாதங்கள் அளவு அப்பா அப்படி கிருபையினால் அலங்கரித்தீங்க இன்னும் எனக்கு தேவை ராஜா இன்னும் எனக்கு தேவைப்பா அவனப்பா அது ஆறாவது மாதத்துலப்பா இன்னும் அதிகமாக இப்படி கிருபையினால் அலங்கரிங்க ஹலேலூயா ஹலேலூயா அப்படியே கரங்களை உயர்த்தி ராஜாவை பார்த்து இன்னும் தேவை கீழ் அமே ஆருமே தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே நன்றியப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ரகபர ஹந்தர ஹர பாபா ஓ ரிபர ஹந்தர ஹரி பிஷந்தர ஹர பாபா அந்த அதிகாலை வேளை இஸ்ரவேல் ஜனங்கள் ஹல்லேலூயா மன்னாவை பொறுக்க சென்றார்கள் ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் தம் ஜனங்களை கைவிடாதிருந்தார் ஹல்லேலூயா கர்த்தர் தம் ஜனங்களை நினைவு கூர்ந்தவராக இருந்தார் ஹல்லேலூயா ஓ ரகர ரப சந்தர ஹர பாபா காலமே தேவ பூஜி அலேலுயா யாவே ஒவ்வொரு நாள் காலவெளிலோ அலேலுயா கத்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக கத்தரை தேடுகிற பிள்ளைகளாக தேவன் நமக்கு அப்பேற்பட்ட ஒரு வாஞ்சையை தந்தாரே அப்பேற்பட்ட அவருடைய ஜனமாக மாட்டினாரே அலேலுயா ஆமேன் அலேலுயா மாத பிறப்புகளை அனுசரிங்கள் என்று சொன்னாரே அலேலுயா அலேலுயா இந்த காலவெளியில் இந்த ஆறாவது மாத பிறப்பை அனுசரிக்கும்படியாக அப்பா கிருபை கொடுத்தாங்களே அலேலுயா உங்க கிருபைதாப்பா அலேலுயா காலமே தேவ பூஜி அருணோதயம் காலமே தேவ பூஜி அல்லேலூயா இந்த பாடலோடு கூட அப்பா இன்றைக்கு மாத்திரம் இழப்பா இந்த ஜூன் மாதத்துல ஒவ்வொரு நாளும் அப்பா 30 நாட்களும் காலையிலே எங்க அப்பா முகத்தை நான் தேடுவேன் அல்லேலூயா காலமே தேவ பூஜி அருணோதயம் காலமே தேவ பூஜி காலமே தேவ பூஜி அருணோதயம் காலமே தேவ பூஜி காலமே நீ எழுந்து கத்தரை துதி நன்கு காலமே நீ எழுந்து கத்தரை துதி நன்று கால தாமதம் நன்றென்று காலை தனிலே கால தாமதம் நன்றென்று காலை தனிலே காலமே தேவ பூஜி அருணோதயம் காலமே தேவ பூஜி
சென்று செட்டு கிளைகளில் பாடுது. கிச்சு கிச்சென்று செட்டு கிளைகளில் பாடுது. கிக்கோ குருவி கத்துது காலை தனிலே. கிக்கோ குருவி கத்துது காலை தனிலே. காலமே தேவபூஜி அருணோதயம். காலமே தேவபூஜி மெய்ஞானத்தம்பு மீட்டிமை தாளங்கட்டி. மெய்ஞாமை ஞானத்தம்பு மீட்டிமை தாளந்தட்டி. மெசையா இயேசுவை கிட்டி காலை தனிலே. மெசையா இயேசுவை கிட்டி காலை தனிலே. காலமே தேவ பூஜி அருணோதயம். காலமே தேவ பூஜி பழமை சவேலர்கள் பாலுமணாந்திரத்தில். பழமை சவேலர்கள் பாலுமணாந்திரத்தில் மன்னாவை தேட எழுந்தார்கள் காலை தனிலே. மன்னாவை தேட எழுந்தார்கள் காலை தனிலே. காலமே தேவ பூஜி அருணோதயம். காலமே தேவ பூஜி பசி பசி என்று சிறு பாடல்கள் கத்தினாலும். பசி பசி என்று சிறு பாடல்கள் கத்தினாலும் பரணின் மண்ணா மறைந்து போ மறுபூமியில். பரணின் மண்ணா மறைந்து போ மறுபூமியில். காலமே தேவ பூஜி அருணோதயம். காலமே தேவ பூஜி காலை நேரம் கடந்தால் கரைந்து போய்விடும் மண்ணா. காலை நேரம் கடந்தால் கரைந்து போய்விடும் மண்ணா. அலைந்தலைந்தாலும் கிடையா அன்று முழுதும். அலைந்தலைந்தாலும் கிடையா அன்று முழுதும். காலமே தேவ பூஜி அருணோதயம். காலமே தேவ பூஜி. காலமே தேவ பூஜி அருணோதயம். காலமே தேவ பூஜி மெய்ஞா மெய்ஞானத்தம்பு மீட்டிமை தாளந்தட்டி. மெய்ஞா மெய்ஞானத்தம்பு மீட்டிமை தாளந்தட்டி. மெசையா இயேசுவை கிட்டி காலை தனிலே. மெசையா இயேசுவை கிட்டி காலை தனிலே. காலமே தேவ பூஜி அருணோதயம். காலமே தேவ பூஜி பழமை சவேலர்கள் பாலுமணாந்திரத்தில். பழமை சவேலர்கள் பாலுமணாந்திரத்தில் மன்னாவை தேட எழுந்தார்கள் காலை தனிலே. மன்னாவை தேட எழுந்தார்கள் காலை தனியில். காலமே தேவ பூஜி அருணோதயம். காலமே தேவ பூஜி. காலமே தேவ பூஜி அருணோதயம். காலமே தேவ பூஜி. ரட்சிக்கப்பட்ட நோக்கமே தாவப்பனே கர்த்தரை அதிகாலையில் தேடுவது. ஹலேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ நோக்கமே தேவனை நாங்கள் ஆராதிப்பது. கர்த்தரை நான் காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதிய போதுமேன் வாயில் இருக்கோ. ஹலேலூயா ஹலேலூயா. அப்படி வலது காலத்தை உயர்த்தி இந்த ஆறாவது மாதத்துக்குள்ளாக ஜெயமாக தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்தாரே. ஹலேலூயா. அப்படி கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி சொல்வோம். ஸ்தோத்திரப்பா ஸ்தோதிரம் 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 ஸ்தோதிரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹூரா கபர ஹமர. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். glory be to your name oh god. glory be to your name oh my father. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிகாலை வெளிலப்பா அப்பாவோட முகத்தை தேடி நாங்க வந்திருக்கோம். ஹல்லேலூயா. அதிகாலை வெளிலப்பா ஹல்லேலூயா. முகத்தின் தரிசனத்தினால் எங்களை நிரப்புங்க. அதிகாலை வெளிலப்பா முகத்தின்
ஒளியினால் எங்கள் மேல பிரகாசிப்பதாக, எங்கள் மீது பிரகாசிப்பதாக. அல்லேலூயா. இடம் முழுவதுப்பா மகிமையினால நிரப்புங்க. ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும், சிறு ஜனமாக இருந்தாலும், எங்களை கைவிடாதவர், கைவிடாதவர், கைவிடாதவர். ஓ ரக ரப ரக மர ரக பரா ரிப சந்தர ரபா. அல்லேலூயா. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி சோத்திரங்கள் அர்ப்பணே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி சோத்திரங்கள் அர்ப்பணே உமக்கு தந்தேன். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே, அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அதிகாலையும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்ன. எல்லா பிள்ளைகளும் அப்படியே தேவன் ஆராதிக்கோங்கள். அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. இந்த மாதத்தில் ஒவ்வொரு நிமிடமும் முந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த மாதத்தில் ஒவ்வொரு நிமிடமும் முந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வார்த்தைகள்லாம் நிரத்தாய மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தைகள்லாம் நிரத்தாய மாற்ற வேண்டும். ஆராதனை 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 ஆராதனை. அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே, அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. உந்தனேக்கம் இருப்பதெல்லாம் என் இதய துடிப்பாக மாறு. உந்தனேக்கம் இருப்பதெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்று. என் ஜீவநாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுது. என் ஜீவநாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுது. ஆராதனை 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 அன்பரேசுராமே. காலவெளிலப்பா தேவனுக்கே, அன்பரேசுராஜனுக்கே அவியான தேவனுக்கே. உமக்குகந்த தூய வலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய வலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கள் சொல்லுங்க, ஆட்கொள்ளுங்கப்பா. ஆமே ஆமே. இறப்பு ஆட்கண்டு என்னை நடத்து அபிஷேகத்தாலே நிரப்பு. ஆட்கொண்டு என்னை நட மாதம் முழுவதப்பா அபிஷேகத்தால் நிரப்புங்க.
ஆட்கொண்டு என்னை நடத்து அபிஷேகத்தாலே நிரப்பு ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே அவியான தேவனுக்கே அவனேசுராஜனுக்கே அவியான தேவனுக்கே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த கடைசி சரணத்தை நாம் மீண்டும் பாட போறோம். ஹல்லேலூயா. இந்த ஆறாவது மாதம் முழுவது தகப்பனே உமக்கு உகந்த தூய பலியாக என்னை மாற்றுங்க. ஹல்லேலூயா. காலையிலே அப்பா ஹல்லேலூயா சர்வாங்க தகன பலியாக நான் கடந்து வரட்டும். ஹல்லேலூயா. ஓரகர ரபசந்தர ரபாபா உமை உயர்த்துகிற பலியாக நான் கடந்து வரட்டும். மகிமை செலுத்துகிற பலியாக நான் கடந்து வரட்டும். ஹல்லேலூயா ஓரிகரபா அமினப்பா இந்த ஆறாவது மாதத்தில் ஒவ்வொரு நாள் இனி ஆட்கொண்டு ராஜா அபிஷேகத்தின் வல்லமை நாள அலேலுயா அன்று பெந்தே கோஸ்தே என்ற நாளப்பா புது வல்லமை நாளுங்களை நிரப்பு நீங்களே அலேலுயா அபிஷேகத்தின் நாளுங்களை மூடு நீங்களே தாப்பின அலேலுயா தாராள மாதம் முழுவதப்பா அபிஷேகத்தினால் அன்பு பிள்ளைகளே இது ஒரு அபிஷேகத்தின் மாதமாக இருக்கும். அலேலுயா அலேலுயா அபிஷேகத்தினால நிரப்புங்க அலேலுயா ஒரு அகர ரப சந்தர ரபாபா அந்த கடைசி சரணத்தை ஒரு ஜபமாக ஆண்டவருடைய கருத்தை ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா உமக்கு உகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே உமக்கு உகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே நாட்கொண்டு என்னை நடத்து அபிஷேகத்தாலே நிரப்பு ஆட்கொண்டு என்னை நடத்து அபிஷேகத்தாலே நிரப்பு ஆராதனை 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 பரிசுராஜனுக்கே அவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே அவியான தேவனுக்கே சர்வலோகாதிப நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகனே நமஸ்கார சர்வலோகாதிப நமஸ்கார சர்வ சிருஷ்டிகனே நமஸ்கார தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்கார தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்கார திரு அவதாரா நமஸ்கார ஜகத்து ரட்சகனே நமஸ்கார திரு அவதாரா நமஸ்கார ஜகத்து ரட்சகனே நமஸ்கார தருணியில் மருடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோம் நமஸ்கார தருணியில் மருடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோம் நமஸ்கார பரிசுத்த ஆவி நமஸ்கார பரமச குருவே நமஸ்கார பரிசுத்த ஆவி நமஸ்கார பரமச குருவே நமஸ்கார அருவியாயடியாரகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சத நமஸ்கார அருவியாயடியாரகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சத நமஸ்கார ஒத்தொழிலோனே நமஸ்கார ஒன்றில் ஒன்றோனே நமஸ்காரமே ஒத்தொழிலோனே நமஸ்கார ஒன்றில் ஒன்றோனே நமஸ்கார கத்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்ய த்ரியேகானமே கத்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்ய த்ரியேகா நமஸ்கார சர்வலோகாதிபர் எல்லா பிள்ளைகளும் காலங்களில் சர்வலோகாதிபரம் அமே சர்வ சிருஷ்டிகரம்
சர்வலோகாதி நமஸ்கார சர்வ சிருஷ்டிகனே நமஸ்கார தரை கடல் உயிர் வாழ் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்கார தரை கடல் உயிர் வாழ் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்கார மொத்தொழிலோனே சொல்லுங்கள் ஒன்றோனே நமஸ்கார மொத்தொழிலோனே நமஸ்கார மூன்றில் ஒன்றோனே நமஸ்கார கத்தாதி கத்தா கருண சமுத்திரா நித்ய த்ரியேகா நமஸ்காரே கத்தாதி கத்தா கருண சமுத்திரா நித்ய த்ரியேகா நமஸ்கார நமஸ்கார சர்வலோகாதிமா நமஸ்கார சர்வ சிருஷ்டிகனே நமஸ்கார சர்வலோகாதிமா நமஸ்கார சர்வ சிருஷ்டிகனே நமஸ்கார தரை கடல் உயிர் வாழ் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்கார தரை கடல் உயிர் வாழ் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்கார நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே எங்கள் அப்பாவும் திருப்பாதமே நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா சொல்லுகாமே நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா கரங்களை உயர்த்தி கோடி கோடி நன்றி வரி கோடி கோடி நன்றி வரி கோடி கோடி நன்றி வரி நல்லவரே உமக்குத்தா அதிகாலை ஆனந்தமே சங்கரமே அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே இரவெல்லாம் காத்தி இன்னும் வந்தி இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி என்னை மறவாத என்னே மறவாதே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே மறவாத இன்னேசரே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே ஆதலா கோடி கோடி ரீகமரா கோடி கோடி நன்றி நடி கோடி கோடி நன்றி நடி நல்லவரே உமக்கு தா அதிகாலை ஆனந்தமே ஏனப்பாவும் திருப்பாதமே அல்லேலூயா அதிகாலை ஆனந்தமே ஏனப்பாவும் திருப்பாதமே அவன் ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா எங்கள் ஊழிய பாதையிலே அவன் உற்சாகம் தந்தீரையா நாங்கள் ஓடி ஓடி உழைப்பதற்கு சுகம் தந்தீரையா நாங்கள் ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா அணிய பாஷோடு கோடி கோடி நன்றி கோடி கோடி நன்றி நடி நல்லவரே உமக்கு தான்
திருப்பாதமே அல்லேலூயா அதிகாலை ஆனந்தமே எனப்பா திருப்பாதமே இந்த வேதனை துன்பமெல்லாம் என்னை ஒரு காலம் பிரிக்காதையா இந்த வேதனை அமே என்னை ஒரு காலம் பிரிக்காதையா நாதனே உன்னிடலில் நாள்தோறும் அமே நாதனே உன்னிடலில் நான் நாள்தோறும் வாழ்வேனையா என்னை மறவா இயேசு நாதா உந்த தயவால் என்னை நடத்துதோ ஆறாவது மாதத்துல என்னை மறவா இயேசு நாதா உந்த தயவால் என்னை நடத்து வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் மறைந்தினைக்காய்ந்ததாலே சோத்திர வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் மறைந்தினைக்காய் இந்ததாலே சோத்திர ஆபத்திலே அருள் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே ஆபத்திலே அருள் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே என்னை மறவாத தயவா அமே என்னை மறவா இயேசுநாதா தயவா என்னை நடத்து பயப்படாதே வளர்க்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சோத்திர பயப்படாதே வளர்க்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சோத்திர பாசமென்மே நீர் வைத்ததினா பறிக்க இயலாதே வரும் என்னை வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை என்னை மறவா இயேசுநாதா ஒரு ஆமே என்னை மறவா இயேசுநாதா உந்த தயவா என்னை நடத்து என்னை மொற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திர சொல்லுவோமா என்னை மோற்று ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திர எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுவே எப்படியும் உங்க வருகையிலே இந்த ஏழை என்னை சேர்த்திடுவே என்னை மறவா தினம் மறீதா தயவா என்னை நடத்து என்னை மறவா இயேசுநாதா உந்த தயவா என்னை நடத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து கொள்ளலாம். அந்த கடைசி சரணத்தை மீண்டும் ஒரு விசை கூட பாடி வாக்குத்த வசனத்துக்குள்ளாக கடந்து போக போகிறோம். ஆண்டவரே என்னை முற்றிலுமாக ஒப்புவிக்கிறப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 5 மாதங்கள் எப்படி இருந்ததோப்பா, ஆனால் இந்த 6வது மாதத்தில் இந்த அதிகாலை வேளையில் ஐ ஃபுல்லி சரண்டர் மை செல்ஃப் ஓ லார்ட், ஐ ஃபுல்லி சரண்டர் லார்ட் ஃபாதர் ஹல்லேலூயா. நாட் 1%, நாட் 2% டுவர்ட்ஸ் மீ ஹல்லேலூயா, 100% டுவர்ட்ஸ் வழி நடத்துகிறவராக காணப்படுவார். ஒப்புவித்தேனே ஏற்று என்று
நடத்துவீரே ஸ்தோத்திர என்னை மொற்று ஒப்புவித்தேனே ஏற்று என்று நடத்துவீரே ஸ்தோத்திர எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே எப்படியும் உம் வருகையிலே இந்த ஏழை என்னை சேர்த்திடுமே என்னை மறவாதே உந்த தயவா என்னை நடத்து என்னை மறவா இயேசுநாதா உந்த தயவா ஒப்பு கொடுப்போமாண்டவரே ஆறாவது மாதத்துல என்னை கொண்டு வந்தீங்கப்பா ஹலேலூயா உங்க குரலை கேட்கட்டும் ஹலேலூயா உங்க சத்தத்தை நான் கேட்கட்டும் என்ன ஒப்பு கொடுத்து அண்ணனோட இணைந்து ஜெபிப்போமா ஹலேலூயா இன்னும் ஒரு நாளை எங்களுக்கு தந்தீரே இன்னும் ஒரு மாதத்தை எங்களுக்கு தந்தீரே கடந்த நாளெல்லாம் கர்த்தாவே இந்த ஐந்து மாதம் அளவும் கண்ணின் கருவிழி போல எங்களை பாதுகாத்தீரே சட்டைகளில் எங்களை சுமந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறாண்டவரே அப்பா இந்த காலை வேளையில் உடைய பாதத்தில் உடைய பரிசுத்த பாதத்தில் வந்திருக்கிறோம் அடியார்களோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே அப்பா ஹலேலூயா இந்த மாதம் முழுவதும் உடைய வாக்கு தத்தம் எப்போதும் கர்த்தாவே ஹலேலூயா நாங்கள் நினைத்து நினைத்து உமை நன்றி உமக்கு நன்றி செலுத்த அப்பா எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே உடைய வாக்கு தத்தங்களை எங்களை பாதுகாக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே உடைய வாக்கு தத்தங்களை எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே இந்த காலை வேளையிலே உடைய மண்ணாவை கர்த்தாவே பொழிந்தருள் ஆண்டவரே அப்பா ஹலேலூயா அதை நாங்கள் உண்டு திருப்தியாகி உமை துதித்து உமை மகிழ உமை பாட உமை துதிக்க அடியார்களுக்கு கிருபை செய்ய ஆண்டவரே மாதம் முழுவதும் வாக்கு தத்தங்களை எங்களை வழிநடத்தாண்டவரே நன்றி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஆண்டவரே வசனத்தை வீட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டவரே மாதம் முழுவதும் தம்முடைய கிருபையால் அடியார்களை இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனும் அன்பும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினால அதிகாலை வேளையில ஆறாம் மாதத்தில் உங்கள் பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி ஹல்லேலூயா கிரீட்டிங்ஸ் இன் தி மேட்ச்லெஸ் நேம் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹல்லேலூயா வி வெல்கம் யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் திஸ் ஏர்லி மார்னிங் ப்ராமிஸ் சர்வீஸ் ஹல்லேலூயா இந்த காலை வேளையிலும் கர்த்தர் தாமே தம்முடைய வாக்கு தத்தங்களோடு கூட அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஜனங்களுக்கு தேவன் பேசுகிறவராக இருப்பார் ஹல்லேலூயா எதையோ மாதங்களுக்கு முன்பாக இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தை தேவன் தந்தார் திருப்பிக் கொள்ளலாம் உங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் 22 வசனத்தை வாசிப்போமாக நீதிமொழிகள் 6 அதிகாரம் 22 வசனம் நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும் நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும் நீ விழிக்கும் போது அது உன்னோடு சம்பாஷிக்கிறதாக இருக்கும் எல்லா பிள்ளைங்க இணைந்து படிப்போமா நீதிமொழிகள் 6:22 நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும் நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும் நீ விழிக்கும் போது அது உன்னோடு சம்பாஷிக்கும் ஹல்லேலூயா ஒரு வார்த்தை மூன்று முறை ரெண்டு வார்த்தைகள் வருகிறதாக இருக்கிறது அது என்னன்னா முதலாவது நம்ம குறிக்கிறது நீ பாருங்க நீ நடக்கும் போது நீ படுக்கும் போது நீ விழிக்கும் போது ஹல்லேலூயா நம்மை காட்டுகிறதாக இருக்கிறது ஹல்லேலூயா நீ வாராக செய்யும் போது அது உனக்கு என்ன செய்யுமா அது உனக்கு வழிகாட்டும் அது உன்னை காப்பாற்றும் அது உன்னோடு சம்பாஷிக்கும் ஹல்லேலூயா அன்புக்குள்ள இந்த இடத்துல பார்க்கும்போது வசனத்தில் பார்க்கும்போது நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை காட்டுகிறதாக இருக்கிறது ஹல்லேலூயா நீ இதை செய்தால் நான் உனக்கு அதை செய்வேன் ஹல்லேலூயா நீ இப்படி இருந்தால் நான் உன்னை இப்படி செய்கிற காணப்படுவேன் வேதமே வெளி
வெளிச்சம் வேதமே வெளிச்சம் போதக சிச்சையே ஜீவ வழி போதக சிச்சையே ஜீவ வழி ஹலேலூயா நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியத்தை அடுத்த வசனத்துல சுருக்கமாக ஹலேலூயா ஆண்டவர் சொல்லியிருக்கார் என்ன சொல்லிருக்கலாம் கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் போதக சிச்சையே ஜீவ வழி ஹலேலூயா நீங்களும் நானும் இந்த போதக சிச்சையில நம்ம வளரும் போது ஹலேலூயா ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையில நாங்கள் நீங்களும் நானும் வளரும் போது ஹலேலூயா அப்பொழுது அது நமக்கு வழிகாட்டுகிறதாக இருக்கும் ஹலேலூயா அப்பொழுது அதை நம்மை காப்பாற்றுகிறதாக இருக்கும் அப்பொழுது ஒவ்வொரு நாள் அதிகாலை வேளையில ஒரு நண்பன் நம்மோடு கூட பேசுவது போல உற்றார் உறவினர் நம்மோடு கூட பேசுவது போல ஹலேலூயா நம்மோடு கூட சம்பாஷிக்கிறதாக நம்மோடு கூட பேசுகிறதாக இருக்கும் ஹலேலூயா இந்த காலவில் கேட்டுக்கொண்டு கர்மியான தேவச்சனமே ஹலேலூயா போதக சிச்சையில நீங்களும் நானும் வளர்கிற பிள்ளைகளாக இருப்போமாக ஹலேலூயா காட்லி டீச்சிங் ஹலேலூயா அன்பு பிள்ளைகளே காட்லி டீச்சிங் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஹலேலூயா இதிலே நீங்களும் நானும் வளரும் போது ஹலேலூயா அவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார் ஹலேலூயா இந்த காலவில் எத்தனை பேர் இந்த ஆறாவது மாதத்தில் ஒப்பு கொடுக்க போறீங்க ஆண்டவரே உங்களுடைய போதக சிச்சையில நான் வளருவேன் தகப்பனே ஹலேலூயா அதுவே எனக்கு ஜீவ வழியாக இருப்பதாக உங்களுடைய வார்த்தையை கேட்டு அதிலே நான் வளருவேன் ஹலேலூயா அன்பு பிள்ளை ஆறாவது மாதத்தில் இங்கே பலிபீடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் பேச ஆரம்பிங்க ஹலேலூயா தியானிக்க ஆரம்பிங்க ஹலேலூயா ஜெபிக்க ஆரம்பிங்க அதுவே உங்கள் வாழ்க்கையாக மாறுவதாக ஹலேலூயா அவர் உங்களோடு கூட இருந்து அவர் வழி நடத்துகிறவராக இருப்பார் ஹலேலூயா வேதத்தில் இருக்க ஒவ்வொரு பாத்திரங்களை பார்க்கும் போது ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கைவிட்டதே இல்லை ஹலேலூயா ஹலேலூயா அவர்களை வழி நடத்தினது ஹலேலூயா அவர்களை காப்பாற்றினது அவர்களோடு கூட மகனே மகளே ஹலேலூயா பவுலே ஹலேலூயா தாவீதே ஆபிரகாமே என்று சொல்லி பேர் சொல்லி அவர்களோடு கூட பேசினதாக இருக்கிறது ஹலேலூயா இந்த காலவெளியில் அன்பு பிள்ளைகளே ஹலேலூயா இந்த போதக சிச்சைக்கு நீங்கள் நான் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருப்பார் ஹலேலூயா ஹலேலூயா அன்பு பிள்ளை பாருங்க எபேசியர் 6:4 பவுல் அழகாக சொல்லியிருப்பார் ஹலேலூயா நீங்க யாரை ஃபாலோ பண்ணணும் ஹலேலூயா எபேசியர் 6:4 படிப்போம் பிதாக்களே நீங்களும் பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் என்ன சொல்றாரு கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக ஹலேலூயா உலக பிரகாரமான காரியங்களை திணிக்காதீங்க ஹலேலூயா உலக பிரகாரமான காரியங்களை குறித்து ரொம்ப வருத்தப்படாதீங்க இதை பண்ணணும் அதை பண்ணணும் ஒன்றே ஒன்றை குறித்து ஸ்ட்ரிக்டா இருங்க எதை குறித்து ஸ்ட்ரிக்டா இருக்கணுமா ஹலேலூயா கர்த்தருக்கேற்ற சிச்சை ஹலேலூயா கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக ஹலேலூயா இந்த வசனத்தை நான் எனக்கென்று எடுத்துக்கொண்டேன் ஹலேலூயா என் சபை பிள்ளைகளுக்கு நான் எப்படி வளர்க்க வேண்டும் ஹலேலூயா கர்த்தருடைய சிச்சையிலும் போதனையிலும் வளருக வேண்டும் ஹலேலூயா ஹலேலூயா இந்த நாளில் 6 அன்பு பிள்ளை கர்த்தருடைய வார்த்தையிலும் அவருடைய போதனையிலும் நீங்களும் நானும் வளர்க்கப்படுகிற பிள்ளைகளாக இருப்பீர்கள் ஹலேலூயா இன்னும் கர்த்தருடைய வார்த்தை அதிகமாக நம்மோடு கூட பேசுகிறவராக இருப்பார் ஹலேலூயா ஆதலால் உண்மையாகவே இந்த சிச்சையிலும் போதனையிலும் நடந்து வந்து கொண்டே இருங்க ஹலேலூயா அவர் செய்யும் காரியங்கள் பெரியவைகளாக இருக்கும் ஹலேலூயா அன்பு பிள்ளை பாருங்க அவர் நீங்க இப்படி பண்ணும் போது அதை கேட்டுட்டு நம்ம வாழ்க்கையில் பாருங்க 3 காரியங்கள் நம்ம பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் ஹலேலூயா நம்ம நடக்கிற பிள்ளைகளாக இருப்போம் பிசிக்கலாகவே நான் பேசுறேன் நடப்போம் ஹலேலூயா தூங்குவோம் படுத்துக்கொள்வோம் ஹலேலூயா காலையிலே விழிக்கிற பிள்ளைகளாக இருப்போம் ஹலேலூயா இது எல்லா மனுஷர்களும் செய்கிற ஒரு தொழிலாக இருக்கிறது ஹலேலூயா இந்த 3 காரியங்களும் செய்யும் போது ஹலேலூயா 24 அதை கவர் பண்ணுறதாக இருக்கு ஹலேலூயா அப்போ அவர் என்ன செய்வாரா ஹலேலூயா நான் இந்த வசனத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன் என்ன எப்படி மாற்றிக்கிட்டேன்னா அவர் உங்களோடு கூட சம்பாஷிப்பார் ஹலேலூயா அவர் உங்களை வழி நடத்துவார் ஹலேலூயா அவர் உங்களை காப்பாற்றுவார் ஹலேலூயா பாங்க காலையிலேயே எந்திரிக்கிறீங்க காலையில் எந்திரிச்சோன்னே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் ஹலேலூயா இந்த நாளுக்கு போக வேண்டிய வழியை காட்டுவார் ஹலேலூயா அந்த வழியிலே தேவன் உங்களை காப்பாற்றுகிறவராக இருப்பார் ஹலேலூயா அந்த வசனத்தின் ஆழத்துக்குள்ளாக வரும்போது அப்படிதான் சொல்கிறது ஹலேலூயா லார்ட் வில் டாக் லீட் அண்ட் கீப் மீ சேஃப் ஹலேலூயா கர்த்தரோடு பேசி வழி நடத்தி காப்பாற்றுவார் ஹலேலூயா அதுவே இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக இருக்கிறது ஹலேலூயா நீதிமொழிகள் 6:22 நீ இவ்வாறாக சொல்வீர்கள் என்றால் ஹலேலூயா கர்த்தரோடு கூட பேசி
சம்பாஷித்து அலேலுயா வழிகாட்டி அலேலுயா அவர் என்னை காப்பாற்றுவார். அலேலுயா அன்புள்ளே, ஒருவேளை இந்த மாதம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஆனால் ஒரு பெரிய நம்பிக்கை இந்த அதிகாலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உன்னோடு கூட பேசுவேன். அலேலுயா நான் உன்னை வழி நடத்துகிறவராக இருப்பேன். அலேலுயா வழி நடக்கும்போது நான் உன்னை காப்பாற்றுவேன். அலேலுயா அவருடைய கரங்களை வைத்து அலேலுயா என்று சொல்லுவோமா. அலேலுயா ஒரு நாள் நல்ல ஒரு பழைய பாடல், காப்பார் உன்னை காப்பார். அலேலுயா உன்னை அனுதினமும் காக்கிற தேவனாக இருப்பார். அலேலுயா அந்த பாடலை அப்படியே பாடி ஆண்டவருடைய வாக்குத்த வசனத்துக்குள்ளாக நம்ம கடந்து வருவோமாக. அலேலுயா அன்பு பிள்ளை, இஸ்ரவேலை காத்தவர் நம்மையும் காக்க வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்றாரு, அன்பு மகனே அன்பு மகளே, அலேலுயா ஆறாவது மாதத்துல நான் உன்னோடு கூட பேசுவேன். ஐ வில் டாக் டு யூ. அலேலுயா ஐ வில் டாக் டு யூ. அலேலுயா யாருங்க நம்மளோட கூட பேசுறா? அலேலுயா சொந்த பிள்ளைகள் நம்மளோட கூட பேசுவதில்லை. அலேலுயா உற்றார் உறவினர் நம்மளோட கூட பேசுவதில்லை. அலேலுயா அலுவலகத்துக்கு போனா யாரும் பேசுவதில்லை. அலேலுயா ஆண்டவர் சொல்றாரு, ஐ தி லார்ட் வில் டாக் டு யூ. அலேலுயா டோன்ட் வரி. அலேலுயா கவலைப்படாத. அலேலுயா உன் இருதயம் கலங்காதிருப்பதாக நான் பேசுவேன், நான் உன்னோட கூட பேசுவேன். அலேலுயா ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு வழி காட்டுவேன். அலேலுயா நீ போக வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். அலேலுயா அந்த வழியிலே நான் உன்னை காப்பாற்றுவேன். எவ்வளவு பெரிய ஒரு வாக்கு தத்துவம், எவ்வளவு பெரிய வாக்கு தத்துவம். நான் உன்னோடு கூட பேசுவேன் அன்பு மகனே அன்பு மகளே. ஐ வில் டாக் டு யூ. அலேலுயா அலேலுயா நான் உன்னை லீட் யூ. அலேலுயா நான் உன்னை வழி நடத்துவேன். அலேலுயா அதே போல அந்த வழியிலே நான் உன்னை காப்பாற்றுவேன். அலேலுயா காப்பா உன்னை காப்பா காத்தவ காப்பா இன்னும் கலங்காதே. சொல்லுங்க கலங்க மாட்டப்பா. ஆமே திடுவா கலங்கா நீ மனமே காத்திடுவா. கண்டுன்னை அழைத்தவ தரமதை பாருன்னை கைவிடாதிருப்பா. கரங்களை கண்டுன்னை அழைத்தவ கரமதை மா உன்னை கைவிடாதிருப்பா. ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பா 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 என்றும் அதை எண்ணிப்பா. ஐந்து மாதம் காத்தவர் ஆறாவது மாதத்துடன் வல்லவராக கலங்காதே மனமே காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். ஆறாவது மாதத்துல கத்த நம்மோடு கூட பேசி நம்மளுக்கு வழியை காட்டி நம்மை காப்பாற்றுகிறவராக இருப்பார். ஹலேலுயா கரங்களை வச்சு அலேலுயா என்று சொல்லுவோமா. ஹலேலுயா ஹலேலுயா. ஆறு விதமான ஒரு ஆசீர்வாதத்தை உண்மையாக உங்கள் கண்களுக்கு முன்பாக வைத்துவிட்டு இந்த செய்தியை நான் முடிக்க ஆசிக்கிறேன். கத்த நம்மோடு கூட பேசி நம்மளுக்கு வழியை காட்டி நம்மை காப்பாற்றுவார் என்றால் என்ன அர்த்தம்? ஹலேலுயா. ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 2 வசனத்தை வாசிப்போம். ஏசையா 43:2 என்ன சொல்கிறது பாருங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் போது தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பச்சாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பு பிள்ளை, ஒருவேளை காலையிலே ஆண்டவர் பேசி நீ போக வேண்டிய பாதை இதுதான்ப்பா. ஹல்லேலூயா. இனி கொஞ்சம் கஷ்டமான நாள் தான். ஹல்லேலூயா. ஒருவேளை கஷ்டமான காலமாக இருக்கும், ஹல்லேலூயா மோசம் காலமாக இருக்கும், ஆனா நான் உன்னை காப்பாற்றுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, தண்ணீர்களை கடக்கும் போது ஹல்லேலூயா. ஒருவேளை கண்ணீரினால பிரச்சனையினால பாடுகளினால கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா. ஐ தி லார்ட் காட் வில் பீ வித் யூ. ஹல்லேலூயா. ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. ஹல்லேலூயா. இன்னும் பாரங்கள் இன்னும் பிரச்சனைகள் ஆறுகளை போல் அதிகரிக்கும் போது அவைகள் உண்மையில புரளுவதில்லை. ஹல்லேலூயா. நீ அக்னியில் நடக்கும் போது ஹல்லேலூயா அக்னிமயமான
ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனைக்குள்ளாக நடந்து போகும்போது நீ வேகாது இருப்பாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது இருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்புள்ளே என்ன அர்த்தம் என்றால் ஒரு சேதமும் என்னை அணுகுவதில்லை. ஹல்லேலூயா. ஜூன் மாதம் முழுவதும் ஹல்லேலூயா ஒரு சேதமும் என்னை அணுகுவதில்லை. நோ ஹார்ம் வில் கம் நியர் டு மீ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் என்னோடு கூட பேசி எனக்கு வழியை காட்டி என்னை காப்பாற்றுகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. அதனால் அன்புப்பிள்ளை ஒருவேளை நான் என்ன இந்த மாதம் இப்படி இருக்குன்னு கேட்காதீங்க. ஹல்லேலூயா. எப்படி இருந்தாலும் கர்த்தர் நம்மை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். நோ ஹார்ம் வில் கம் நியர் டு யூ. ஹல்லேலூயா. ஒரு சேதமும் உன்னை அணுகுவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரெண்டாவதாக பார்க்கும்போது படிப்பு உபாகமும் 28:9-10 வாசிக்க கேட்போம். உபாகமும் 28:9-10. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அந்த போதக சிச்சையை நீ ஆண்மையாக ஏற்றுக்கொண்டு அந்த வழியிலேயே நீ நடக்கும் போது ஹல்லேலூயா கர்த்தர் என்ன செய்கிறாரா? பரிசுத்த ஜனமாக நம்மை நிலைப்படுத்துகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. நேற்றைக்கு நான் கொஞ்சம் பரிசுத்தமா இருந்தேன், இன்னைக்கு பயப்படுவார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் பாஸ்டர், என் வீட்டில் இருக்க பூனை கூட பயப்பட மாட்டேங்குது. ஹல்லேலூயா. எனக்கு அது கூட முறைக்குது. ஹல்லேலூயா. நாய் கூட பயப்பட மாட்டேங்குது. ஹல்லேலூயா. யார் இந்த ஜனங்கள் எனக்கு பயப்படுவார்கள்? ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, ஹல்லேலூயா, போதக சிச்சையிலேயே நீ வளருவாய் என்றால், ஹல்லேலூயா, போதக சிச்சையிலே கர்த்தருடைய வார்த்தையிலே நீ வளர்க்கப்படுவாய் என்றால், ஹல்லேலூயா, கர்த்தர் பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு அதை பார்த்து பயப்படுவார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்மையாக அதனுடைய ஆழம் என்னவென்றால் நான் வாழ்க்கையிலே உயர்வை காண்பேன். ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே அன்பு பிள்ளைகளே, ஹல்லேலூயா, உயர்வை காண்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. வேலை ஸ்தலத்திலே உயர்வை காண்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. தாழ்வு நமக்கு வருவதில்லை, சிறுமைப்படுவதே இல்லை. ஏனென்றால் கர்த்தருடைய போதக சிச்சையிலே நீங்களும் நானும் வளர்க்கப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஐ வில் பி எக்ஸால்டட் இன் வேர்ல்ட்லி லைஃப். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான வாழ்க்கையில தேவன் உங்களை உயர்த்துகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. முக்கியமான நோக்கத்தை விட்டக்கூடாது. என்ன வாக்குத்தத்தம் என்றால், ஹல்லேலூயா, போதக சிச்சையில நான் வளரணும். ஹல்லேலூயா. I should be brought up in the teaching of the Lord. ஹல்லேலூயா. In the instructions of the Lord. ஹல்லேலூயா. போதக சிச்சையில வளரும்போது இரண்டாவதாக ஆண்டவர் சொல்றாரு, நான் வாழ்க்கையிலே உயர்வை காண்பேன். ஹல்லேலூயா. அன்புள்ளே, ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் சரி, ஜூன் மாதம் கடைசியில தேவன் உங்களுக்கு உயர்வை காண்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. எல்லா வாழ்க்கையிலும், ஹல்லேலூயா, எல்லா பிசினஸ்லயும், ஹல்லேலூயா, உங்க வேலை செய்கிற இடத்திலும், ஹல்லேலூயா, குடும்பத்திலும் தேவன் உயர்த்துகிறவராக காணப்படுவார். ஹல்லேலூயா. முதலாவதாக பார்த்தோம், ஒரு சேதமும் என்னை அணுகுவதில்லை. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, வாழ்க்கையிலே உயர்வை காண்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. மூன்றாவதாக சங்கீதம் 31:20 படிப்போம். சங்கீதம் 31:20 என்ன சொல்கிறது பாருங்க. மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். போதக சிச்சையிலே நாம் வரும்போது, ஹல்லேலூயா, எப்பேற்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும், ஹல்லேலூயா, எப்பேற்பட்ட எதிர்ப்புகள் நம்ம சூழ்ந்திருந்தாலும், கர்த்தர் சொல்றாரு, ஹல்லேலூயா, என்னை ஒளித்து வைத்து காப்பாற்றுவாரா. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை மிகவும் நன்றாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஹி வில் ஹைட் அண்ட் சேவ் மீ. ஹல்லேலூயா. நம்மை ஒளித்து வைத்துருவார். ஹல்லேலூயா. அவருடைய கூடார மறைவுக்குள்ளாக, ஹல்லேலூயா, அவர் கரங்களுக்குள்ளாக, ஹல்லேலூயா, உன்னதமானோட மறைவுல, ஹல்லேலூயா, தேவனமை ஒழித்து வைத்து, ஹல்லேலூயா, தேவனமை காப்பாற்றுகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. அன்று சவுல் தாவீதின் உயிரை எடுக்க வேண்டும் என்று போராடுகிறான். ஹல்லேலூயா. அரணான கோட்டைக்குள்ளாக அவன் ஒழித்து வைக்கப்பட்டான். ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா, தாவீதின் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க முடியல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனமை ஒழித்து வைத்தார். ஹல்லேலூயா. ஏற்ற காலம் வரும்போது தாவீதை உயர்த்தினார். ஹல்லேலூயா. தாவீதை காப்பாற்றினார்.
ஹல்லேலூயா. தாவீதை காப்பாற்றின தேவன், தாவீதை ஒளித்து வைத்தவர், ஹல்லேலூயா. உங்களை என்னை ஒளித்து வைக்கிறவராக இருப்பார். தாவீதுக்குள்ளாக இருக்க மறைந்திருந்த குணாதிசயம் கர்த்தரின் சிச்சைக்கு ஒப்பு கொடுத்தவனாக இருந்தான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாக காணப்பட்டான். இந்த காலவெளி அன்பு பிள்ளையே, அதுவே நம்முடைய வாழ்க்கையாக மாறும்போது மூன்றாவது ஆசீர்வாதம், ஹி வில் ஹைட் அண்ட் சேவ் மீ, என்னை ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த ஒரு ஆசீர்வாதம் ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு ஆசீர்வாதம், நீதிமொழிகள் 3:21 வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 3:21 என்ன சொல்கிறதுன்னு பாருங்க. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. இவைகள் அல்ல, கர்த்தருடைய போதக சிச்சை, ஹல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தைகள் அல்ல, உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையும் காத்துக்கொள். நல் ஆலோசனை, கர்த்தர் கொடுக்கிற மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனை காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும். அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும். உன் கழுத்துக்கு அலங்காரமாய் இருக்கும். உன் கழுத்துக்கு அலங்காரமாய் இருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி. அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய். வழியில் நடப்பாய். கால் இடராது. கால் இடராது. இதெல்லாம் ஆசீர்வாதம் தான். 22-23 வசனங்கள் என்ன செய்து ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்கள். 24 வசனத்தை படிப்போம். நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய். ஹல்லேலூயா. நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய். நீ படுத்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாய் இருக்கும். நித்திரை இன்பமாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருக்கு அன்பு பிள்ளை, எத்தனை ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் நித்திரையே வருவதில்லை. ஹல்லேலூயா. தூக்கமே வருவதில்லை. சமாதானமே இருப்பதில்லை. ஹல்லேலூயா. கூச்சல் குழப்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய போதக சிச்சைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளை, ஹல்லேலூயா, அன்பு பிள்ளை கர்த்தர் சொல்கிறார், ஹல்லேலூயா, ஹி வில் கிவ் மீ எ குட் ஸ்லீப். ஹல்லேலூயா. என் நித்திரை எப்படி இருக்குமா? இன்பமாய் இருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய தரிசனங்களினால் நிரப்புவார். அவருடைய சொப்பனங்களினால் நிரப்புவார். வருங்காலத்தை குறித்து உங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. நீங்களும் கர்த்தர் தான். தூங்கும் போது நீங்களும் கர்த்தரும், ஹல்லேலூயா, இணைந்து இருக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு பிள்ளை, ஒரு மனிதன் நன்றாக தூங்கி எழும்புனாவே ஒரு வியாதியும் வருவதில்லை. ஹல்லேலூயா. அதுதான் அவர் சொல்ற, உன் ஆத்துமாக்கு ஜீவனாக இருக்கும். ஹல்லேலூயா. உன் கழுத்துக்கு அலங்காரமாக இருக்கும். ஹல்லேலூயா. 4 ஆசீர்வாதம், அன்பு பிள்ளை, என் நித்திரை இன்பமாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த ஜூன் மாதம் முழுவதும், ஹல்லேலூயா, எந்த ஒரு வியாதி வராமல், எந்த ஒரு காரியம் உங்களை அணுகாமல், ஹல்லேலூயா, உங்கள் நித்திரை இன்பமாக இருப்பதாக. ஹல்லேலூயா. ஹி வில் கிவ் மீ எ குட் ஸ்லீப். ஹல்லேலூயா. இன்னும் ஆங்கில ஸ்வீட் ஸ்லீப். ஹல்லேலூயா. இன்பமாக இருக்கும். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளை, 4 ஆசீர்வாதத்தை நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா. 5 ஒரு காரியத்தை படிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 42:16 என்ன சொல்கிறது பாருங்க. ஏசாயா 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி. குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி. அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து. தெரியாத பாதையிலே அழைத்து கொண்டு வந்து. அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும். அவர்கள் முன்பாக இருளை வெளிச்சமும். கோணலை செவ்வையுமாக்குவேன். கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து. இந்த காரியங்களை அவர்களுக்கு செய்து. அவர்களை கைவிடாதிருப்பேன். அவர்களை கைவிடாதிருப்பேன். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையே, 42:16 சொல்லுது, ஏசாயா, குருடரை அவர்களை அறியாத வழியிலே நடத்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குருடர்கள் வேற யாரும் இல்லைங்க, நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. அடுத்த நிமிஷம் நமக்கு நடக்கிறது தெரியுமா? ஹல்லேலூயா. 7 நடக்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. மத்தியானம் நடக்க போறது உங்களுக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. நாளைக்கு நடக்க போறது உங்களுக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. அவர் சொல்ல, குருடரை அறியாத வழியிலே, ஹல்லேலூயா, அவங்க கேட்காத வழியிலே நான் அவர்களை வழி நடத்துகிறவதாக இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை அறியாத வழியிலே நடத்தி எப்படி இருப்பார் என்றால், கைவிடாது இருப்பார். ஹல்லேலூயா. இருளை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. கோணலானவைகளை செவ்வையாக்குவார். ஹல்லேலூயா. அன்பு மகனே, அன்பு மகளே, ஹல்லேலூயா, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்க. ஹல்லேலூயா. என்ன நடக்கும் என்று கவலைப்படாதிருப்பீர்களாக. நம்ம அறியாத வழியில கைவிடாது இருப்பார். ஹல்லேலூயா. கரங்களுக்கு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறியாத வழியிலே அவர் கைவிடாது இருப்பார். ஹல்லேலூயா. அதனாலதான் நீ நடக்கும் போது, ஹல்லேலூயா, அவர் உனக்கு வழிகாட்டுகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. ஓ ரகப சந்தர ரபா, நீ படுக்கும் போது அவர் உன்னை காப்பாற்றுகிறவராக இருப்பார். நீ விழிக்கும் போது அவர் உனோடு கூட சம்பாஷிக்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. 5 நம்மோடு கூட அவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, உண்மையாகவே என்னை அறியாத வழியிலே நடத்தி கைவிடாது இருப்பார். ஹல்லேலூயா. இந்த பாதை புதுசா இருக்க, இந்த அனுபவம் புதுசா இருக்க, ஹல்லேலூயா, அன்புள்ள கவலைப்படாதிருப்பீர்களாக. ஹல்லேலூயா. நீங்கள் அறியாத வழியிலே கர்த்தர் உங்களை நடத்தி கைவிடாதிருக்கிற தெய்வமாக இருப்பார்.
இருப்பார். ஹல்லேலூயா. ஆறாவதாக கடைசியாக ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 58:11 என்ன சொல்கிறதுன்னு பாருங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி. மகா வறட்சி, ஹல்லேலூயா, மகா கொடிய காலங்களிலே உன் ஆத்மா அப்படி இருக்குமா, திருப்தியாக்கி உன் எலும்புகளை நீனமுள்ளதாக்குவார். எலும்புகளை நீனமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய், வற்றாத நீரூற்று போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் அன்பு பிள்ளை அல்ல, கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த ஜூன் மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நித்தமும், ஹல்லேலூயா, ஜூன் மாதம் மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, இந்த வருடம், ஹல்லேலூயா, கர்த்தருடைய வருகை மட்டும் கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார். ஹல்லேலூயா. Whatever may be the circumstances, ஹல்லேலூயா, உலகத்தின் காரியங்கள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும், எவ்வளவு எக்கானமி கிரைசிஸ் வந்தாலும், எவ்வளவு பஞ்சங்கள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை கொள்ளை நோய்கள் வந்தாலும், கர்த்தர் என்னை நித்தமும் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய கர்த்தர் சொல்றீங்க, உண்மையாகவே கர்த்தர் என்னை நித்தமும் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. எப்பொழுது என்றால், அன்பு பிள்ளைகளே, ஹல்லேலூயா, போதக சிச்சையில நீங்களும் நானும் வளரும் போது, ஹல்லேலூயா, போதக சிச்சைக்கு நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கும் போது, ஹல்லேலூயா, இந்த 6 ஆசீர்வாதங்கள் நமக்கு நேராக வருகிறது. ஹல்லேலூயா. இந்த சமரியம் மாத்திரம் பார்த்துட்டு நம்ம முடிக்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ரொம்ப அருமையாக அது வசனத்தை தியானிக்க தியானிக்க, இந்த நீதிமொழிகள் 6:22 சுருக்கமாக சொல்ல வேண்டாம், கர்த்தரனோடு பேசி சம்பாஷித்து, ஹல்லேலூயா, வழி நடத்தி என்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு பிள்ளை, எப்படி அப்படி அவர் அப்படி பண்ணும்போது என்ன நடக்குது? நோ ஹார்ம் வில் கம் நியர் டு மீ. ஹல்லேலூயா. ஒரு சேதமும் என்னை அணுகுவதில்லை. ஹல்லேலூயா. நான் வாழ்க்கையில் உயர்வை காண்பேன். ஐ வில் பி எக்ஸால்டட் இன் வேர்ல்ட்லி லைஃப். ஹல்லேலூயா. என்னை ஒளித்து வைத்து காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. ஹி வில் ஹைட் அண்ட் சேவ் மீ. ஹல்லேலூயா. என் நித்திரை இன்பமாக இருக்கும். ஹல்லேலூயா. என்னை அறியாத வழியிலே நடத்தி கைவிடாதிருப்பார். லீட் மீ இன் அன்னோன் வேஸ் அண்ட் நெவர் ஃபர்சேக் மீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை நித்தமும் வழி நடத்துவார். கண்டினியூலி மை லார்ட் வில் லீட் மீ. ஹல்லேலூயா. கண்டினியூலி மை லார்ட் வில் லீட் மீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்ன அழகாக எப்படி முடிக்கிறார் பாருங்க. சங்கீதம் 119:65 ரொம்ப அழகாக தாவீது இந்த வசனத்தை ஆராய்ந்து அறிந்து ருசித்து பார்த்த ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. அவர் சொல்றார் 119:65, கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படி உம்முடைய அடியனை நன்றாய் நடத்தினீரப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய வசனத்துக்குள்ளாக, அந்த போதக சித்தைக்குள்ளாக நான் வர வர, ஹல்லேலூயா, அந்த போதக சிச்சை நான் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள, ஆமே, நன்றாக நடத்தினீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புடைய நன்றாக நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஜூன் மாதம் முழுவதும் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படியே நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறத எல்லா பிள்ளைங்களும் நின்று, ஹல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம். ஒரே ஒன்று தான் நாம் செய்யணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்கள் போதக சிச்சைக்கு இந்த ஜூன் மாதம் முழுவதும்ப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஐ வில் லிசன் டு காட்லி டீச்சிங் ஓ லார்ட். ஹல்லேலூயா. ஐ வில் லிசன் டு தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் மை மாஸ்டர். ஹல்லேலூயா. போதக சிச்சைக்கு இனி ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுடைய வார்த்தைக்கு இனி ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கேட்க மறவாமல் இருங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வார்த்தையில் வளருங்க. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையில் வளர 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 கர்த்தரினை நித்தமும் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகா வறட்சியான காலத்திலும், ஹல்லேலூயா, தேவன் நம்ம செம்மையாக மகிழ்ச்சியாக வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மன பாரத்தோடு வந்திருக்கும் அன்பு மகனே, ஹல்லேலூயா, எப்படியாக இது நடக்குமோ, ஹல்லேலூயா, இந்த மாதம் எப்படியாக இருக்குமோ, ஹல்லேலூயா, கடந்த மாதத்தை எப்படியோ கடந்து வந்துட்டேன், ஹல்லேலூயா, இந்த மாதம் எப்படி இருக்குமோ என்று கவலையோடு இருக்கும் அன்பு மகனே, அன்பு மகளே, கர்த்தருடைய பார்த்து சொல்வது, ஹல்லேலூயா, கர்த்தருனோடு பேசி வழிகாட்டி உன்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரா கபா ரிஹா பாரா சந்தரஹர பாபா. அப்படி வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, நீங்க கொடுத்த வாக்கு தத்துவத்துக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அதிகாலை வேளையில தேவரீங்களோடு கூட இடைப்பட்டீங்களே. ஹல்லேலூயா. ஆறாவது மாத அதிகாலை காலை வேளையில தேவரீங்களோடு கூட பேசினீங்களே. கொடா கொடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் அப்ப ஒரு தீமையும் இனி அணுகுவதில்லை. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் உயர்த்தப்படுவேன் தகப்பனே. ஹல்லேலூயா. என்னை ஒளித்து வைத்து நீங்கள் காப்பாற்றுவீர்கள் அப்பா. ஹல்லேலூயா. என்னுடைய நித்திரை இன்பமா இருக்கப்பா. ஹல்லேலூயா. என்னை அறியாத வழியிலே, ஹல்லேலூயா, கைவிடாதிருப்பீரப்பா. ஹல்லேலூயா. கர்த்தரினை நித்தமும் வழி நடத்துகிறவராக இருப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவரச்சி திரச்சி தருவா.
கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் நீ பெருயிரோடு இருக்கின்றா. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பெருயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். துகத்தடி விரல் நீட்டை போக்கி தெய்வ சொல்லை நடு நின்று நீக்கி, துகத்தடி விரல் நீட்டை போக்கி தெய்வ சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் பதிலை படிவா, உன்னை சுற்றிலுமே உயர்த்தி படிவா. கிருபை என்னும் பதிலை படிவா, உன்னை சுற்றிலுமே உயர்த்தி படிவா. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றா. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றா. கைவிட மாட்டா, துதிப்போரை கைவிட மாட்டா. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விடாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விடாது. சொன்னதிலும் அதிகம் செய்வா, உன்னை நன்றியுடன் பாட செய்வா. சொன்னதிலும் அதிகம் செய்வா, உன்னை நன்றியுடன் பாட செய்வா. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றா. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றா. துதிப்போரை கைவிட மாட்டா, துதிப்போரை கைவிட மாட்டா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வா, உன் ஆத்துமாவை திருப்தி செய்வா. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றா. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றா. துதிப்போரை கைவிட மாட்டா, துதிப்போரை கைவிட மாட்டா. ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. நன்றியப்பா, இந்த காலவெளியில் தேவரீரங்களோடு கூட இடைப்பட்டீங்களே, ஹலேலூயா. தேவரீரங்களோடு கூட பேசுனீங்களே, கூடா கொடி ஸ்தோத்திரங்களப்பா, ஹலேலூயா. நன்றி ராஜா, நீ கொடுத்த வாக்குத்த வசனத்துக்காக கூடா கொடி ஸ்தோத்திரங்களப்பா, ஹலேலூயா. நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும்போது அது உன்னோடு சம்பாஷிக்கும், ஹலேலூயா, ஹலேலூயா. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சை ஜீவவழி, ஹலேலூயா, ஹலேலூயா. இந்த போதக சிச்சையிலேப்பா நாங்களும் அப்பா நானும் என் சபை பிள்ளைகளும் வளர்க்கப்படுகிறவர்களாக இருப்போமாக, ஹலேலூயா. நாங்கள் அதை வளர்ந்து கொண்டே இருக்கும்போது கர்த்தரோடு கூட பேசி என்னை வழிகாட்டி என்னை காப்பாற்றுகிறவர், ஹலேலூயா, ஹலேலூயா. லார்ட் வில் டாக் டு மீ, ஹலேலூயா. வில் லீட் மீ அண்ட் கீப் மீ சேஃப், ஹலேலூயா. அவனப்பா அந்த வாதத்தின் வாக்குத்தத்தின்படியே என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறப்பா, ஹலேலூயா, ஹலேலூயா. என் பிள்ளைகளோடு கூட பேசிப்பா, வழியை காட்டி தாப்பனே. என் பிள்ளைகளை காப்பாற்றுங்க, அலையலுயா. என் பிள்ளைகளை காப்பாற்றுங்க தாப்பனே, அலையலுயா. அப்பாவுடைய வலதுகாரம் என் பிள்ளைகளோடு கூடவே இருப்பதாக, அலையலுயா, அலையலுயா. அவனப்பா ஒரு தீங்கும் என் பிள்ளைகளை அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க, அலையலுயா. என் பிள்ளைகளோட வாழ்க்கை திறன் அப்படியே உயர்த்தப்படுவதாக, அலையலுயா. ஓ ரகபா, ரகரபா. என் பிள்ளைகளை ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறவர் அப்பா, ஒழித்து வைத்துக் கொள்ளுங்கப்பா. உன்னதமானுடைய மறைவுக்குள்ளாக என் பிள்ளைகளை ஒழித்து வைத்துக் கொள்ளுங்க, அலேலூயா. பிள்ளைகளுடைய நித்திரை இன்பமா இருப்பதாக, அலேலூயா. எங்களை அறியாத வழியிலே நடத்தி ஐயா கைவிடாதிருப்பீராக, அலேலூயா. என் பிள்ளைகளை கைவிடாதிருங்கப்பா, அலேலூயா. என் பிள்ளைகளை நித்தமும் நடத்துகிறவ, அலேலூயா. கண்டினியூலி தமுள்ளா, கண்டினியூலி தமுள்ளா, அலேலூயா. ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் ஆமேனிடோ. என் பிள்ளைகளுடைய
சிரசுக்கு நேராக, அல்லேலூயா, குடும்பத்துக்கு நேராக, அவள் வீடுகளுக்கு நேராக இறங்கி வருவதாக. ஓரா காபா ரீகா பாரா பரமண்டலங்களில் எங்களுக்கு பிதாவே, அல்லேலூயா, வாக்கு தத்தங்களப்பா அப்படி சிங்காசனத்திலிருந்து, அல்லேலூயா, மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவருடைய சிங்காசனத்திலிருந்து அப்படியே இறங்கி வருவதாக. பணியை போல, பணியை போல, பணியை போல இப்பொழுதே ஓரா காபாபா அப்படி வலது காலத்து நம்மின் கத்திற்கு நேராக நீட்டி அது வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளாமா. அல்லேலூயா, இறங்குவதாக, பிள்ளைகளோட சிரசின் மேல இறங்குவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. ரகா பாரா ரிஹா மாரா ரப சந்தர ரபாபா, குடா குடியாக பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. அல்லேலூயா, திரு கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், பெரிய காரியங்களை செய்யுங்க. துதி கன மகிமை யாவும் அக்கே தருகிறோம். எல்லாவற்றும் இன்பை இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஆமே. எல்லா பிள்ளைங்க இணைந்து சொல்வேன், ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. அப்படியே கரங்களை நீட்டி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாக தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானோட அந்யோன்ய ஐக்கியமும் அனைவரோடும் கத்தருடைய வருகை மட்டும் நம்மோடு கூட இருப்பதாக, ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விஷிங் எவ்ரிவன் எ பிளஸ்டட் மந்த், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாளைக்கு அன்பு பிள்ளைகளை 11 மணிக்கு இங்கே அந்த ஞானஸ்தான ஆராதனை இருந்து கலந்து கொண்டு நீங்கள் வீடு திரும்பி வரலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. 11 மணிக்கு சபையிலிருந்து போகிற பிள்ளைங்க இங்கே வந்துருங்க. 2 வண்டி உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்குது, அதில் நீங்கள் கடந்து போகிற பிள்ளைகளாக இருக்கலாம். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.